வணக்கம். முக்கிய செய்திகள். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான EOS-02 உடன் SSLV ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது வெற்றிகரமாக. தமிழக அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகள் கூட்டு இணைப்பில் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் SSLV ராக்கெட்டுடன் விண்ணில் பாய்ந்தது. கருணாநிதி நினைவிடத்தில் MK ஸ்டாலின் அவர்கள் இன்று மரியாதை செய்தார். கருணாநிதி நினைவு நாள் முன்னிட்டு ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைதி பேரணி நடைபெற்றது. மேட்டூர் அணை நீர்வரத்து 1.15 லட்சம் கனஅடியாக திடீரென்று அதிகரிப்பு. சென்னை பெசன்ட் நகரில் ஆல்காட் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் சிலையை முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்தார். மணிப்பூர் மாநிலத்தில் பதற்றமான சூழலை தவிர்க்கும் நோக்கத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இணைய சேவை முடக்கப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. துணை ஜனாதிபதி தேர்தலில் பாஜக வேட்பாளர் தன்கர் வெற்றி. காங்கிரசின் மார்கரெட் ஆல்வாவை 346 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூடிய அரசு பஸ்ஸை சிறைபிடித்து மக்கள் மறியல். கும்மிடி பூண்டி அருகே பரபரப்பு. பிரதமர் மோடி தலைமையில் இன்று நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறவுள்ளது. மம்தா பங்கேற்கிறார், சந்திரசேகர ராவ் புறக்கணிக்கிறார். 24 நாட்கள் தடைக்கு பின்னர் பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் குளிக்க மீண்டும் அனுமதி. சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. அதிமுக ஆட்சியில் சில திட்டங்களை தொட்டுதான் சென்றீர்களே தவிர முழுமையாக எதை நிறைவேற்றவில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் காட்டம். சென்னையில் வரும் இன்று ஞாயிற்றுக்கிழமை 2000 இடங்களில் 33வது மெகா தடுப்பூசி முகாம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதுமே நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.